ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற தேர்தல் கடந்த 5ஆம் திகதி இடம்பெற்று முடிந்த நிலையில் நேற்றைய தினம் வாக்கு முடிவுகள் அனைத்தும் வெளிவந்திருக்கின்றன. இந்த நிலையில் தமிழ் பிரதிநிதியத்தை பொறுத்தவரையில் வடக்கு கிழக்கில் முக்கியமாக நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் யாழ் இந்து கல்லூரியில் வாக்கு முடிவுகள் தாமதமாகிக் கொண்டிருந்தமையால் அங்கு பெரிய கலவரம் ஒன்று ஏற்பட்டிருந்தது. அதாவது தமிழ் பிரதிநிதிகள், அதாவது முக்கியமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து சிலர் வெளியேற்றப்படுவதாகவும் முக்கியமான பிரதிநிதி ஒருவர் உள்வாங்கப்படுவதற்காகவும் இவ்வாறான சூழ்ச்சி இடம்பெற்றதாக நேற்றைய தினம் பாரிய அரசியல் புரசலான தகவல்கள் வெளியாகியிருந்தன. அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் எம் ஏ சுமந்திரனை உள்வாங்குவதற்காக சசிகலா ரவிராஜை வெளியேற்றுவதற்கான திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டதாக சமூக வலைத்தளங்களில் செய்திகள் வெளியாகிய நிலையில் சசிகலா ரவிராஜும் இந்த குற்றச்சாட்டை சுமந்திரன் மீது முன்வைத்திருந்தார். இந்த நிலையில் எம் ஏ சுமந்திரன் எவ்வாறெனினும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி அவருக்கு தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று காலை எம் ஏ சுமந்திரன் ஊடக சந்திப்பொன்றை நடத்தியிருந்தார். இந்த நிலையில் சி வி விக்னேஸ்வரன் மற்றும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை தன்னோடு இணைந்து கொள்ளுமாறு எம் ஏ சுமந்திரன் இன்று காலை ஏற்பாடு செய்த ஊடகவியலாளர் சந்திப்பில் அழைப்பு விடுத்திருக்கின்றார். அதாவது தமிழ் பிரதிநிதித்துவம் நாடாளுமன்றத்தில் பிரிந்து காணப்படும் நிலையில் பேரம் பேசும் சக்தி குறைவடைந்து காணப்படுவதாக அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படுமாறும் அவர் அழைப்பு விடுத்திருக்கின்றார். இதே அழைப்பை தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரசாந்தனும் இந்த அழைப்பை விடுத்திருக்கின்றார். இவ்வாறான நிலையில் தமிழர்களின் பிரதிநிதித்துவம் இவ்வாறு பிரிந்து காணப்படும் நிலையில் எவ்வாறு நாடாளுமன்றத்தில் தம்முடைய பிரதிநிதித்துவத்தை பலம் வாய்ந்ததாக காண்பிப்பதற்காக இவ்வாறு இணைக்கின்றார்கள் அல்லது எவ்வாறு இவர்கள் மாற்று சக்தியாக வலம் வருவார்கள் என்பது தற்பொருத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதேவேளை சசிகலா ரவிராஜை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடன் இணையுமாறு சிலர் வலியுறுத்தி வருவதாகவும் எங்களுக்கு தகவல்கள் கிடைக்கின்றன. அதாவது சசிகலா ரவிராஜ் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு சென்றால் அவருக்கு ஒரு ஆசனம் கிடைக்கும் என்ற ஒரு கதையும் இங்கு நிலவுகின்றது. இதேவேளை அவ்வாறு அவர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பக்கம் செல்வாராக இருந்தால் சிலவேளை தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவரை மறுபடியும் தங்களுக்குள் உள்வாங்கி அவருக்கு ஒரு ஆசனத்தை வழங்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் இன்று காணப்படுகின்றன. இவ்வாறான நிலையில் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்னென்ன இன்றைய நாளுக்கு பிறகு என்ன நடக்கின்றது. அதேவேளை தென்னிலங்கையை பொறுத்தவரையில் ஐக்கிய தேசிய கட்சி முக்கியமான ஒரு கட்சி. அதாவது கொழும்பு என்பது ஐக்கிய தேசிய கட்சியின் கோட்டை என்று கூறப்பட்டது. ஆனால் இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி முழுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளது. குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கே 1977 பின்னர் ஒன்று ஆளும் கட்சி அல்லது எதிர்கட்சி பலம் வாய்ந்த எதிர்கட்சியாக ஐக்கிய தேசிய கட்சி இருந்த நிலையில் அவரும் பதவி வகித்திருந்தார். முக்கிய பிரதான பதவிகளில் அவர் வகித்திருந்தார். இந்த நிலையில் கொழும்பு ஐக்கிய தேசிய கட்சியின் கோட்டை என்று கூறப்படும் கொழும்பு மாவட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சி முழுமையாக விழுந்துள்ளது. இதற்கு முக்கிய காரணமாக ஒன்று ஐக்கிய தேசிய கட்சி பிளவடைந்தமையை குறிப்பிடலாம். அதாவது ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்கள் உண்மையாகவே ஐக்கிய தேசிய கட்சிக்கு தமது ஆதரவை வழங்குவார்களாக இருந்தால் தற்போதும் கூட ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே இருக்கும் போது அவருக்கு தமது ஆதரவை வழங்கியிருக்க முடியும். எனினும் தற்போது ஐக்கிய மக்கள் சக்திக்கு மக்கள் ஆதரவை வழங்கியுள்ளமை தற்போது ஐக்கிய தேசிய கட்சிக்கான ஆதரவு முழுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளதை நாம் சுட்டிக்காட்ட முடியும். முக்கியமாக இந்த கட்சியின் முக்கிய உறுப்பினர்கள், அதாவது ரவி கருணாநாயக்க, அகில விராஜ் காரியவசம், நவீன் திசாநாயக்க போன்றோர் தற்போது முழுமையாக வெளியேற்றப்பட்டுள்ளமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. இதேவேளை தற்போது பெரும்பான்மை கட்சியாக கருதப்படுகின்ற ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி, அதாவது கடந்த காலங்களில் தேர்தல் பிரசார காலங்களின் போது பொதுஜன பெரமுனவுக்கு எதிரான பிரசாரங்கள் அதிகமாக முன்னெடுக்கப்பட்டிருந்தது. முக்கியமாக எம்சிசி உடன்படிக்கை, கொரோனா வைரஸ் தொற்று, முக்கியமாக அதிலும் கூறப்போனால் பொது சுகாதார பரிசோதகர்கள் இரண்டு முறை போராட்டங்களை நடத்தியிருந்தனர் இந்த கொரோனா வைரஸ் தொடர்பில் அரசாங்கம் சரியான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்று. இவ்வாறான எதிர்ப்புகள், அதேவேளை அரசு அதிகாரிகளின் மீது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தமது அதிகாரத்தை பிரயோகிப்பதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்த போதிலும் முக்கியமான ஒரு விடயம், அரசு அதிகாரிகள் தபால் மூல வாக்கிலும் கூட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கே தமது ஆதரவை வழங்கியிருந்தனர். அதே போ இவ்வாறான நிலையில் தமது ஆதரவு முழுமையாக கோட்டாபய ராஜபக்சேவுக்கு கிடைத்துள்ள நிலையில் அவரது ஆட்சி தொடர்ந்தும் பலப்படுத்தப்பட்டுள்ளது என்றே இன்று நாம் கூற வேண்டும். இதேவேளை தற்போது ஐக்கிய தேசிய கட்சியின் ஸ்ரீகொத்த தலைமையகத்துக்கு தற்போது பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக எங்களுக்கு அங்கிருக்கும் தகவல்களும் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன வெற்றியீட்டியுள்ள நிலையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அனைத்து ஸ்ரீலங்கா பிரஜைகளின் ஏமாற்றத்தையும் தாம் பூர்த்தி செய்வதாக அவர் தற்போது தெரிவித்திருக்கின்றார். தமது வெற்றி கொண்டாட்டங்களை தற்போது அவர்கள் முன்னெடுத்து வருகின்றனர். இவ்வாறான நிலையில் தமிழர்களின் பிரதிநிதித்துவம் இவ்வாறு குறைந்து பிரிந்து காணப்படும் நிலையில் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை மற்றும் தமிழர் பிரதிநிதித்துவம் எவ்வாறு எதிர்காலங்களில் செயற்பட போகின்றார்கள், எவ்வாறான முன்னெடுப்புகளை கொண்டு செல்கின்றார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.